ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பி எஸ் வெல்யூ இது உங்க சொத்து உடனே டவுன்லோடு செய்யுங்கள் வணக்கம் சினி உலகம் நேயர்களே டுப்புச்சுக்கு டுப்புச்சுக்கு இந்த தரவா கால் சென்டர் டாஸ்க்ல நம்ம ஆரி ப்ரோ வந்து சிவானிக்கு கால் பண்ணுறாரு அவரே சொல்லிட்டாரு வேற ஆப்ஷனே இல்லாமல் தாமா நான் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஸோ அவர் அவருக்கு மட்டும் சொல்லலை அவர் கேட்க போகிற கேள்விகள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒத்தமொத்தமாக உள்ள இருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ்க்கு சொல்கிறாரு குறிப்பா பாலா கிட்ட சொல்கிறாரு டே நான் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணலப்பா நான் வந்து சிவானி மட்டும் தான் எனக்கு கிடச்சிருக்கிறாங்க அதனால அவங்ககிட்ட என்னெல்லாம் கேட்போம் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஷார்ப்பான கேள்விகள் எல்லாம் கண்டினியூஸாக கேட்க ஆரம்பிச்சிட்டாரு ஃபர்ஸ்ட் கேள்வியே இந்த வீட்டில் நீங்கள் வந்து அதிக நேரம் யார் கூட வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் கேட்டு கண்டிப்பா அது தான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நம்ம சிவானியே இதை சொல்லணும் அப்படின்றதுனால அவர் அந்த கேள்வியை வந்து கேட்டிருந்தாரு நம்ம பாலா வழக்கம் போல ஆரிய பார்த்தாலே அப்படியே முறைச்சுக்கிட்டே இருப்பாள் அதே மாதிரி தான் குரு குருன்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு அதுக்கப்புறமா நம்ம ஆரி அடுத்த ஒரு விஷயம் சொல்றாரு காதல் கண் கட்டுதே அப்படின்னு சொன்னது நான் தாமா அப்படின்னு இவர் சொல்லிட்டாரு நம்ம பாலா அடடா ஆல்ரெடி இது தெரியுமா தெரியாதான்னு தெரியல பாலா வந்துட்டு ஆஹா நீதானா வெளில வடி உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு லுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு அதுக்கப்புறமா ஆரி சொன்னாரு கமல் சாரோட எபிசோட்ல பாலா அன்னைக்கு வந்து முன் வந்து உங்க பேரை சொல்லவே இல்லை அன்னைக்கு வந்து வெளியில எப்படி நடந்துது வெளியில இந்த மாதிரி பிரச்சனைனு சொன்னாரே தவிர நீங்க என்ன சொன்னீங்க இல்ல சுச்சி என்ன சொன்னாங்கன்னு எதையுமே பேசல இப்போ நான் அதே கேள்வி கேக்குறேன் வெளியில என்ன நடந்தது அப்படின்றத தயவு செஞ்சு சொல்லுங்க அது மட்டும் இல்லாம இந்த ப்ரோமோவோட क्लाइमेक्सல சமையான ஒரு கேள்வி கேட்டிருந்தார் பாலா மேல நீங்க வச்சிருக்கிறது அன்பா காதலா அப்படின்னு கேட்டுட்டாரு சிவானி அதுக்கு அப்படின்னு ஒரு லுக் ஒன்று இருந்தாங்க சிவானி என்ன பதில்கள்லாம் சொல்ல சொல்லப் போறாங்க அப்படினு தெரியல கண்டிப்பா இன்னைக்கான எபிசோடும் வந்து ரொம்ப சுவாரசியமா இருக்கும் ஏற்கனவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மழை நீர் புகுந்துருச்சுன்றதுனால எல்லாருமே ஹோட்டல்ல தங்க வச்சிருந்தாங்களா இப்போ திரும்ப கொண்டு வந்து எல்லாருமே வீட்டு உள்ள இறக்கி விட்டாங்க இருந்தாங்க போங்க தண்ணி எல்லாம் போயிருச்சு வழக்கம் போல எல்லாரும் உள்ள போயிட்டு குரூப் இசம்னு அடிச்சுக்கோங்க இல்ல யாருக்காச்சும் ஸ்பேஸ் இல்லைன்னா அதை சொல்லி அதையும் கேட்டு சண்டை போடுங்க அப்படின்னு பிக் பாஸ் திரும்ப உள்ள இறக்கி விட்டுட்டாரு இன்னைக்கான எபிசோடுக்கு நீங்க எந்த அளவுக்கு ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மேலும் பிக் பாஸ் குறித்த உடனடி அப்டேட்களுக்கு நம்ம சேனல் சினி உலகமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு வெளியில காட்டிக்க மாட்டாலே தவிர ஆசார் தலைப்படத்துல நான் ஹீரோன்னு ஹீரோயின்னு நான் சின்ன திரை ஒரு சேம் கேம் தான் ஆடுறான் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து